ஆக்டர் விமல் அவர்களோட மூத்த பையன் ஆரிக் அவர்களோட 10th மார்க் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவரோட 10th மார்க்கை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் களவாணி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாகி இருந்தவர் தான் விமல். அந்த படத்தை தொடர்ந்து இவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஹிட் பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக வாகை சூடவா படம் இப்போ வரைக்கும் மில்லரோட ஒரு ஃபேவரட்டாகவே இருந்திருக்கு. இவரோட மூத்த பையன் தான் ஆரிக். ரொம்பவே சின்ன பிள்ளையாக அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வளர்ந்து 10th முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரிக் அவர்கள் சென்னையில் ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்த 10th பப்ளிக் எக்ஸாம் அவரும் எழுதியிருந்தாரு. ரிசல்ட்டுக்காக அவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டாக தான் 10th ரிசல்ட் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதில் இவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 448. இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் 92 எடுத்திருக்காரு, இங்கிலீஷில் 88 எடுத்திருக்காரு, மேத்தமெட்டிக்கல்ஸில் 85 எடுத்திருக்காரு, சோசியல் சயின்ஸில் 85 அண்ட் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் 87 எடுத்திருக்காரு. ஓவராலாக இந்த மார்க்கை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 448 வருது. 10th ஓவராலாக 500 மார்க் இருக்கும். 500-448 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல மார்க். தன்னோட பையனுக்கு கிஃப்டா விமல் அவர்கள் ஒரு பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் விமலோட ரசிகர்கள் அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆரிக் அவர்களோட 10th மார்க் ஷீட் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையிலுமே அவரோட மார்க் ஷீட் தானா இல்லை மார்க்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விமலோட ரசிகர்கள் யாரும் மார்க் ஷீட் மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இப்போ அவர் 10th நல்லபடியாகவே முடிச்சிருக்காரு அண்ட் அடுத்து அவர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் கவின் அவர்கள் ஸ்டார் படத்தில் நடித்ததுக்காக எவ்வளோ சம்மணம் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. டாடா படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த முக்கியமான நடிகராக மாறி இருக்காரு கவின் அவர்கள். அந்த படத்தை தொடர்ந்து டைரக்டர் இளையன் அவர்களோட இவர் கை சேர்ந்திருந்தாரு அண்ட் அந்த ஒரு படம் தான் ஸ்டார். இதற்கு முன்னாடி அது இன்னொரு ஹீரோ பண்ண வேண்டியது ஆனால் இவர்கிட்ட வந்து இருந்துச்சு. அதே போல இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. ஸ்டார் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதற்கு முக்கியமான ரீசன் கவின் தான். ஏன்னா டாடா மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. சமீபத்தில் தான் ஸ்டார் படம் வெளியாகி இருந்துச்சு. ஓரளவு ஆவரேஜான ஒரு விமர்சனம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் மற்றது எல்லாத்தையும் விட கவினோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவரோட ஆக்டிங் மெருக்கேறிட்டே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. டாடா படம் பண்ணுற வரைக்குமே கவின் அவர்கள் 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் தான் சம்பளம் வாங்கி வந்திருக்காரு. டாடா படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டார் படத்துக்கு அவர் 2 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. இது ரொம்பவே ஓவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நடிகர் கேட்டவனே அந்த சம்பளத்தை கொடுத்துட மாட்டாங்க. அவரோட மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த சம்பளம் வரும் அப்படிங்கிற மாதிரி கவின் அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. எது எப்படியோ இப்போ படம் தோல்வியாகாமல் ஓரளவு அவரேஜாகவே போய்கிட்டு இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னா லவ் ஸ்டோரி தான். பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், ஜெஸ்ஸி, சூரியரை போற்று மாதிரி அவங்க ஒவ்வொரு ஃப்ரேமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாமல் எடுத்தெடுப்புக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருந்ததும் லவ் ஸ்டோரியும் தான் படத்தோட ட்ராபேக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ஸ்டார் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.